கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை கூறும் 76 நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வழங்கிய மாபெரும் ஆளுமை தோழர் என். ராமகிருஷ்ணன் 1942 செப்டம்பர் மாதம் பிறந்த அவர் விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான தோழர் என். சங்கரையாவின் தம்பியும் ஆவார். 2021 December 12 அன்று தோழர் என். ராமகிருஷ்ணன் மறைந்த போது அவருக்கு வயது 79. என். ராமகிருஷ்ணன் தன் வாழ்வையே இயக்க வரலாற்றிற்காக அர்ப்பணித்த ஒரு ஆளுமையாவார். 10ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறார். தனது 19வது வயதில் நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்தில் ஒரு விற்பனையாளராக பணியில் சேர்ந்தார். ஓராண்டில் ஜனசக்தி ஏட்டின் உதவி செய்தியாளராக இயங்க தொடங்கி பின்னர் அங்கு நூலகராக பணியாற்றினார். அந்த முறையில் அவருக்கு ஜனசக்தி ஆசிரியர் குழுவில் இயங்கவும் வாய்ப்பு கிடைத்தது. தோழர்கள் ஜீவானந்தமும் கே முத்தையாவும் இயங்கிய ஆசிரியர் குழுவில் தனக்கு 20வயதிலேயே பணியாற்ற கிடைத்த வாய்ப்பினை மிகவும் தன்னடக்கத்துடன் நினைவு கூர்ந்துள்ளார். 1964 மார்க்சிஸ்ட் கட்சி உருவானது. அதற்கு ஓராண்டு முன்பே தீக்கதிர் இதழினை உருவாக்கிய குழுவில் என்ஆரும் இருந்தார். 1966 மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினரான அவர் நாடாளுமன்ற பணிக்காக கட்சி அவரை தில்லி வரும்படி அழைத்ததை ஏற்று அங்கு சென்று இயங்கினார். 1984 தனது விருப்பத்தின் பேரில் தமிழ்நாடு திரும்பிய அவர் தீக்கதிர் பணிகளோடு தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டதுடன் தன்னுடைய 48 வயதில் முகமது அக்பர் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதினார். பின் தனது வாழ்வின் இறுதி காலம் வரையில் தமிழில் 61 புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் 10 புத்தகங்களையும் எழுதினார். 25 நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் கொண்டு வந்துள்ளார். தனது நூல்களின் வழியே உழைக்கும் வர்க்கத்தின் தீரமிக்க போராட்டங்களையும் அந்த போராட்ட களங்களில் இருந்து உருவான தலைவர்களின் வாழ்வையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும் நிகரற்ற பணியை மேற்கொண்டார். தோழர் பி. ராமமூர்த்தியின் வாழ்க்கை வரலாற்றை அவர் சிறப்பாக எழுதி வழங்கியுள்ளார். ஒரு கம்யூனிஸ்டின் வரலாற்றை எழுதும் போது அது தனி மனித துதிப்பாடலாக அமையாது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் உழைக்கும் வர்க்க போராட்டங்களின் வரலாறாகவே அது அமைய முடியும். இந்த புரிதலை பி. ராமமூர்த்தியுடனான உரையாடலில் இருந்து பெற்றுக்கொண்டதுடன் தனது எழுத்துக்களுக்கு அடிநாதமாக அமைத்துக் கொண்டார். அதே சமயத்தில் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பல அரிய தகவல்களை சேகரித்து தனது எழுத்துக்களின் வழியாக கடத்தும் கடினமான பணியை தனி சிறப்புடன் மேற்கொண்டார். பி. ராமமூர்த்தி தன் தாயின் மனம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அவர் மறைவுக்கு பிறகே தனது திருமணத்தை மேற்கொண்டதும் தலைமறைவாக வாழ்ந்த காலத்தில் மரணப்படுக்கையில் இருந்த தன் மனைவி சாரதாவை சந்திக்க சென்ற எம்.ஆர். வெங்கட்ராமனிடம் அவருடைய மனைவி நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைப்படியே நடந்து கொள்ளுங்கள், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் என கேட்டுக்கொண்டதும் போன்ற நெகிழ்ச்சியான பதிவுகள் என்.ஆர். எழுத்துக்களின் வழியாகத்தான் நமக்கு தெரிய வருகின்றன. உட்கட்சி போராட்ட காலத்தில் தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஏற்ற இறக்கங்களை என். ராமகிருஷ்ணன் பதிவு செய்து வழங்கியுள்ளார். மதுரை, கோவை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வடார்காடு, முகவை ஆகிய மாவட்டங்களில் உழைக்கும் வர்க்க இயக்கத்தின் உள்ளூர் வரலாற்றை திரட்டி நூல்களாக ஆக்கினார். 1964 வரை தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாற்றை நூலாக படைத்துள்ளார். இவை தவிர அவர் ஆங்கிலத்தில் எழுதிய உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் சுருக்கமான வரலாறு என்ற நூல் அந்த தலைப்பில் வெளியான முதல் நூலாகும். உள்ளூர் வரலாறுகள், மாபெரும் பெரும் தலைவர்களின் வாழ்க்கை சரிதம் என்று தொடங்கி உலக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு வரை அவரால் தொகுத்து வழங்கப்பட்ட நூல்கள் எப்போதும் நமக்கு வழிகாட்டுவதாக அமைந்திடும்.